தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மனைவி கணவர்கிட்ட பூஜை செய்ய வேண்டிய பொருட்களை வாங்கணும் சொல்லி கேட்குறாங்க. அதை அவர் மறுக்கிறாரு. இதன் காரணமாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க அண்டர் செக்ஷன் 498A. ஸோ இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம் அவங்களுக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. ஸோ இதை எதிர்த்து கணவர் வந்து அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணுறதுக்காக உயர்நீதிமன்றமில் வழக்கு தொடர்றாரு. ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கில் அந்த ஒய்ஃப் சைட்லேருந்து என்ன பெட்டிஷன் கொண்டு வரப்பட்டது, என்ன குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்காங்க, எஃப்ஐஆரில் என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, ஸோ போலீஸ் தரப்புலேருந்து அதை என்ன ஊர்ஜிகப்படுத்தியிருக்காங்க, அண்ட் தென் வந்து கணவன் வந்து அப்பீலில் வந்து என்ன ரத்து பண்ணணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன அண்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்றதை ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த வழக்கில் ஃபஸ்ட்டு இந்த வழக்கில் எஃப்ஐஆர் 498A வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கில் என்ன நடந்தது பார்த்திங்கன்னா, மனைவி வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு அவங்களுக்கு திருமணமாகி, 14 வயசில் ஒரு பையனும் இருக்கான். அந்த மனைவி வந்து பூஜைக்கு வேண்டிய பொருட்களை வேணும்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து மறுக்கிறாரு. இது வந்து மெயினான காரணம். இது இல்லாமல் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் நடக்குது. அதையும் வந்து இதோட கூட இன்டர்ல கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இவங்களை சில விஷயங்களை இன்சல்ட் பண்ணதாகவும், இதை பேஸ் பண்ணி அந்த கணவர் வந்து குலை மிரட்டல் விட்டதாகவும், ஸோ 504 அண்ட் 506 அடிஷ்னலாக அந்த எஃப்ஐஆரில் வந்து ஆட் பண்ணப்படுது. ஸோ இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் போலீஸ்கிட்ட இவங்க போகிறாங்க. இங்கே நடந்த சம்பவங்களில் சொல்கிறாங்க. ஸோ போலீஸ் விசாரிக்கிறாரு. போலீஸ் விசாரித்து அந்த குடும்பத்தார் மேலே அண்ட் தென் வந்து இந்த ஹஸ்பண்ட் மேலேயும் 498A, 504 அண்ட் 506. ஸோ 504 பார்த்தீங்கன்னா ஒருவரை வந்து இன்சல்ட் பண்ணுறது, 506 வந்து பார்த்திங்கன்னா கொலை மிரட்டல், கிரிமினல் இன்டிமிடேஷன், மிரட்டல் கொடுக்குறது, த்ரெட்டனிங். இந்த காரணங்களுக்காக எஃப்ஐஆர் போடப்படுது. விசாரணை நீதிமன்றத்தில் அந்த குடும்பத்தாரை வந்து நீக்கிடுறாங்க அந்த வழக்கிலேருந்து. அவங்க எந்த தவறும் செய்யலை, அவங்களுக்கான போதுமான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி விசாரணை நீதிமன்றம் அந்த குடும்பத்தாரை நீக்கிடுறாங்க. இப்போ இந்த ஹஸ்பண்ட் மேலே மட்டும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து விசாரணை நீதிமன்றம் தண்டனை வழங்குறாங்க. இதை எதிர்த்து இதை இந்த வழக்கை ரத்து செய்யணும்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு வராரு. அப்போது அந்த கணவர் வந்து என்ன வாதாடுறாரு பார்த்திங்கன்னா, அவரோட பிட்டிஷனில் இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய சண்டையோ எதுவுமே கிடையாது, ஒரு நார்மலாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது தனக்கு விருப்பம் இல்லாமல் அவர் வந்த வேலையை வந்து பூஜை பொருட்களை வாங்கி தர முடியாதுன்னு சொன்ன ரீசன் மட்டும்தான். மற்றதெல்லாம் இவங்க வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டாங்க. ஏற்கனவே சில வெஞ்சன்ஸ் இருக்கும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே, அடிக்கடிக்கு நடக்கிற சண்டை, இவங்களுக்கு பிடிக்காமல் போன சில விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணி அவங்க மேலே வந்து அடிஷ்னலாக ஃபேமிலி மெம்பர் மேலே ஏற்கனவே இருந்த சில பகையின் காரணமாக அவங்க இன்சல்ட் பண்ணாங்க எல்லோரும் முன்னாடியும், அண்ட் தென் வந்து குலை மிரட்டல் விட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் போலீஸ்கிட்ட பொய்யான ஒரு வாக்குமூலம் கொடுத்து, ப்ராப்பரான எவிடன்ஸும் இதுக்கு கிடையாது, வேணுனே வந்து இந்த விஷயங்களை சொல்லி என் மேலே வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னு சொல்லி வாதாடுறாரு. ஸோ குற்றஞ்சாட்டப்பட்டது அனைத்தும் உண்மைன்னு சொல்லி ஒய்ஃப் தரப்பிலிருந்து மேல்முறையீடு செய்த நீதிமன்றத்துக்கு முன்வைக்கிறாங்க. ஸோ புலனாய்வுத்துறை அதிகாரி வந்து அவங்க பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் கொண்டு வந்தாங்க, பூஜை பொருட்களை வாங்கி தரல, என்னை வந்து அடிக்கடிக்கு ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள் சேர்க்கும்போது, ஸோ 498A நாங்கள் பொதுவாக இந்த விஷயங்களை வச்சு ஒரு லேடிஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த அணுகுமுறை இருக்கும், அதனால் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. சில மோதல்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கக்கூடிய மோதல்கள், ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு 498A போதுமான செக்ஷன் கிடையாது. ஒரு 498A போடணும்னு சொன்னால் அவங்களுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கணும்,
அல்லது உயிருக்கு ஆபத்தான ஏதோ ஒரு செயல் வந்து அங்கே நடந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கண்டிஷன், எசென்ஷியல் கண்டிஷன் ஃபார் ஐபிசி 498A வந்து மேட் அவுட் ஆகும். அப்படி இல்லாமல் ஒரு வழக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்குக்கு ஜென்ரலான ஒரு அவதானிப்பு கொடுக்குறாங்க. அண்ட் தென் வந்து 504, ஒருத்தங்களை வந்து பொது இடத்துல இன்சல் பண்ணுறது, 506 கொலை மிரட்டல் இல்லை கிரிமினல் மிரட்டல் வந்து கிரிமினல் இன்டிமீடியேஷன் சொல்கிறது, இதுக்கு வந்து அவங்க தரப்பில் கொண்டு வந்த சார்ஜ் ஷீட்டில் வலுவான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஸோ இதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ஐஆரில் இருக்க மூணு செக்ஷன், 1498 அண்ட் 504, 506. ஸோ 504 அண்ட் 506க்கு போதுமான எவிடன்ஸ் இல்லை. இந்த 498A அவர் அவங்க மேலே போட்டதுக்கு, அந்த ஹஸ்பண்ட் மேலே போட்டதுக்கு ப்ராப்பரான எசென்ஷியல் கண்டிஷனே மேட் அவுட் ஆகலை. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு உயிருக்கு போராடக்கூடிய இல்லை உயிருக்கு பயம் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய விஷயங்களோ ஏதோ காயமோ எதுவுமே கிடையாது. இது ஒரு அற்பமான ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு நார்மல் கண்டிஷன் வாக்குவாதம் தான். ஸோ இதை வந்து ஏற்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. ஸோ முகமது வாஜித் எதிராக யூபி ஸ்டேட்டில் நடந்த ஒரு வழக்கையும் உதாரணமாக காமிக்கிறாங்க. ஸோ இதை காமிச்சு, ஸோ இந்த வழக்கை 498A ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த ஹஸ்பண்ட் மேலே போட்டதுன்னு சொல்லி அந்த வழக்கை ரத்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட தீர்ப்பு. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதனா இந்த கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.